Hello guys, in the video la nama edha pathi paakaporona MIUI system launch irukku again oru new update vandu release pannirukanga. So in the update la enna enna changes la kondu vandirukanga and in the update la iruka features ah eppadi unga mobile la use pandradhu nu in the video la detail la paakaporom. So video va like pannittu full ah paarenga. Okay, first MIUI system launcher oda 4.39.12 oda latest version kana update vandu release pannirukanga. Idoda size vandu around 23.1 MB irukku. But இதுவும் இந்தியா ஆர் குளோபல் ரோம்க்கான அப்டேட் கிடையாது, சைனா ரோமோட சிஸ்டம் ஆப்ஸ்க்கான அப்டேட் தான். அண்ட் இந்த சிஸ்டம் லான்ச்சரையும் உங்கள் மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 13 ஆர் எபோ வெர்ஷனில் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அப்டேட் மூலமாக MIUI சிஸ்டம் லான்ச்சரில் நியூவாக என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக MIUI செக்யூரிட்டி ஆப்புக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட்டை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த MIUI சிஸ்டம் லான்ச்சரோட லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகலைன்னா ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்க சிஸ்டம் லான்ச்சரோட ஆப் இன்ஃபோவில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் லான்ச்சரை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகும். ஏன்னா இந்த அப்டேட் மூலமாக MIUI சிஸ்டம் லான்ச்சரில் யூனிவர்சல் சர்ச் ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு வெர்ஷனில் உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எந்த இடத்துலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆஃப்டர் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனோட டாப் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரும், டாப் ரைட் சைட் கார்னர்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் சென்டரும் ஓப்பன் ஆகும். மற்றபடி ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எந்த இடத்துல இனிமேல் நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணாலும் சர்ச் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சரை உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் ஸ்வைப் டவுன் ஆன் த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸுங்கிற ஃபியூச்சர் மூலமாக வேணும்னா எனபிள் ஆர் டிசபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீச்சரை ஒன்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். கூடவே ரீசெண்ட் ஆப்ஸ் அண்ட் ஸ்டோரேஜை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கேச்சியை கிளியர் பண்ணுறதுக்கான ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ச் பாரோட ரைட் சைடில் ஒரு 3 dot பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த சர்ச் பாரோட செட்டிங்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் இப்போதைக்கு ஆப்ஸ், கெட் ஆப்ஸ், செட்டிங்ஸ், லோக்கல் ஃபைல் அண்ட் கான்டாக்ட்ஸுங்கிற 5 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு லோக்கல் ஃபைல்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை நீங்கள் எனபிள் பண்ணும்போது பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிடுங்க. ஸோ இனிமேல் உங்கள் மொபைலில் இருக்க கான்டாக்டோ இல்லை மூவிஸோ சாங்ஸோ ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபைல் மேனேஜரோ இல்லை கான்டாக்ட் ஆப்போ ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அந்த சர்ச் பாரில் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணும்போது உங்கள் மொபைலில் எந்த இடத்துல இருந்தாலும் அது ரிலேட்டடான ஃபைல்ஸை எக்ஸாக்டாக இங்கே ஷோ பண்ணும். ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் மற்ற ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரிசல்ட்ஸை ஷோ பண்ணுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்ச் ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்க்ரீனோட எந்த இடத்துல இருந்து ஸ்வைப் டவுன் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் பார் வர்றது தான் நல்லா இருந்தது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பாருக்காக நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்கள் தம்பை மொபைலோட டாப்பில் கொண்டு போய் ஸ்வைப் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே, எனிவேஸ் நீங்கள் இந்த சர்ச் பார் ஃபியூச்சரை யூஸ் பண்ணணும்னா ஸ்வைப் டவுன் டு நோட்டிஃபிகேஷன் பார் ஃபியூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த சர்ச் பார் ஃபியூச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸ்வைப் டவுன் பண்ணால் என்ன ஃபியூச்சர் வர மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த லேட்டஸ்ட் சிஸ்டம் லான்ச்சரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்ச் ஃபியூச்சர் மட்டும் பிடிக்கலன்னா அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை உங்கள் மொபைலில் இந்த லான்ச்சரை ஸ்டேபிளாக இல்லைனா சிம்பிளாக அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I'm playing it in a sense, I feel a discontent, I'm finally facing it.